நிறமலர் வியூவர்ஸ் எல்லாருக்கும் ஒரு ஹலோ வணக்கம். தமிழ் சினிமாவில் நிறைய புதுமுகங்களை நிறைய பேரை பார்த்துட்டே இருக்கோம். அந்த வரிசையில் இன்னைக்கு தமிழ் சினிமாவுக்கு அறிமுகம் ஆகிறாங்க டிடிஎஃப் வாசன், பைக் ரேசர்னா யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் இவரை ஃபாலோ பண்ணுறாங்க. இன்னைக்கு ஹீரோவா மஞ்சள் வீரன் படத்தில் அறிமுகம் ஆகிறாங்க, அவங்ககிட்ட இருந்து பேசலாம். ஹலோ பிரதர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேங்க. வணக்கம், நான் உங்கள் வாசன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து என்னோட பிறந்த நாள். இன்றைக்கி தான் வந்து பண்ணால் நம்ம படத்தோட பெயர் வெளியீடு அண்ட் வந்து ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை வந்து நாங்கள் ரிலீஸ் பண்ணியிருக்கோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன்க்கா. நீங்கள் சினிமாவுக்கு வரணுன்ற ஆசை இருந்தால் இது சடனாக ஏற்பட்டுச்சு? இல்லைக்கா, எல்லாருக்குமே குட்டி பையனாக இருந்ததுலேருந்தே அது ஒரு ஆசை இருக்கும்ல, எந்த படத்துக்கு போனாலும் அது ஒரு ஃபீல், ஏய் நம்ம நடித்தா இப்படியா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு அந்த ஒரு ஃபீல் இருக்கும். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா தூங்கும் போது கூட எல்லாருமே கனவுல வந்து ஹீரோவாக தானே வருவாங்க, அந்த மாதிரியான ஒரு கனவு தான் இதுவும். மஞ்சள் வீரன் டைட்டில் எதனால வச்சிருக்காங்க? அது என்ன பைக் வேற நீங்க இருக்கீங்க? இல்ல, ஆக்சுவலி வந்து அண்ணன் வந்து பாத்துட்டீங்கன்னா இது வந்து ரெண்டாவது மூவி, அதுவும் இல்லாமல் நமக்கு இது முதல் மூவி. ஸோ வந்து ரொம்ப மங்களகரமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அண்ணா ஆசைப்பட்டாரு. அண்ட் வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு ரெண்டு பேர் வச்சாங்க, தமிழில் ஒன்று இங்கிலீஷில் ஒன்று. ஃபர்ஸ்ட் மூவி வந்து தமிழ்லேயே இருக்கட்டும், அது ஒரு மாதிரி எனக்கு ரொம்ப சென்டிமெண்ட்டு. அதனால வந்து பார்த்துட்டிங்கன்னா எனக்கு தமிழ்லேயே இருக்கட்டும்னு மஞ்சள் வீரன் ஓகே வேணா கரெக்டாக வந்துருமானே பார்த்துனேன், ட்ரோல்லாம் நமக்கு வரும் அப்படின்னு எல்லாமே பேசினோம். அதுக்கப்புறம் எல்லாமே அண்ணன் வந்து நல்ல ஒரு விளக்கம் தந்து கடைசியில் வந்து பண்ணால் நாங்கள் மஞ்சள் வீரன் சொல்லியே பேர் வச்சிட்டோம். படத்தில் ஹீரோயின் இருக்காங்களா வேற யாரெல்லாம்? கண்டிப்பாக இருக்காங்க. அதெல்லாம் இப்போ நான் சொன்னேன்னா அங்கேருந்து என்னை முறைப்பாருங்க. அது தேர்வுகள் போயிட்டு இருக்கு, அது போக சில பேர்லாம் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, பட் அதெல்லாம் சீக்கிரட்டா இருக்கு. செகண்ட் லுக் தேர்ட் லுக் வரும்போது படம் வந்து என்னத்தை பத்தி பேச போற படம், கண்டென்ட் என்னதை பத்தி பேச போற படம்? கிராமத்து இளைஞன் அண்ட் வந்து சிட்டி லைஃப் இருக்குங்க, ரெண்டுமே கலந்த மாதிரி இருக்குங்க. ஆக்ஷனுமே இருக்கு, ஆக்ஷன் இருக்கு, ஒரு பக்கா கமர்ஷியல் மூவி, அது போக கருத்தும் வரும்க்கா. கருத்து மட்டுமே பண்ணோம்னா எல்லாரும் மனசுலயும் போய் உட்காராது இல்ல, அதனால ஒரு நகைச்சுவை எடுத்துட்டு போய் அப்படியே அளவா நம்ம அந்த கருத்தை இது பண்ணலாம். நீங்க ஹீரோவா ஆறதுக்கு முன்னாடி எப்படி உங்களை பிரிப்பேர் பண்ணீங்களா? லைக் ஆக்டிங் கிளாஸ், ஆக்டிங் கிளாஸ் கிட்டத்தட்ட 2 மந்த்ஸா போயிட்டு இருந்தோம். காலையில 5 மணிக்கு எடுத்து வறுத்து எடுத்துட்டாரு. நானும் கேட்டேன் ஒரு 9:00 10:00 வச்சுக்கலான்னு, அவர் மாட்டவே மாட்டேன்ட்டாரு. காலைல 5 மணிக்கு அப்போதான் வந்து ஷூட்டிங்கில் வந்து நமக்கு ப்ராக்டிஸ் ஆகும்னு சொல்லி காலைல 5 மணி to 9:00, அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஒரு 5 மணி to 9:00 இதே மாதிரி கண்டினியூவாக போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம ஸ்ரீதர் அண்ணா கிட்ட டான்ஸ் கிளாஸுங்க. அப்பா வந்து போலீஸாக இருந்தாங்க. ஸோ எப்படி உங்களை வளர்த்தாங்க, ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வளர்த்தாங்களா இல்லை வந்து ரொம்ப ஃப்ரீடம் கொடுத்தாங்களா, எப்படி எந்த வயசில் நீங்கள் பைக்கு தொட ஆரம்பிச்சிங்க? ஆக்சுவலி இதை பற்றி பேசினா நான் பேசிக்கிட்டே போயிடுவேன், நான் ரொம்ப எமோஷனல் ஆகிடுவேன். ஆக்சுவலி வந்து பார்த்துட்டிங்கன்னா எங்கள் அப்பா ரொம்ப ஒரு செம்ம கேரக்டருங்க, எப்போ என்ன பண்ணணுமோ அப்போ அதை பண்ணணும். லீவு டைமில் உட்காந்து படிச்சுட்டு இருந்தால் திட்டுவார், ஸ்கூல் டைமில் உட்காந்து விளையாண்டுட்டு இருந்தோம்னா அடி பிரிச்சு எடுத்துருவார். அடி அக்கா எனக்குலாம் நிறைய தலைமு இருக்கும்க்கா. எங்கள் அப்பா சும்மா இப்படி அடிச்சாருன்னா அப்படியே பொதிஞ்சிரும், இதெல்லாம் வீங்கிடும். எங்கள் அப்பா போலீஸு, செம்மையாக இருப்பார். எங்கள் அப்பாவோட ஃபோட்டோ கிடச்சேன்னா உங்களுக்கு எங்கிட்ட இருக்கு, நான் முடிஞ்ச அப்புறமே அனுப்பிச்சி விட்றேன். நல்லா மீசையில் வச்சுட்டு மாசாக இருப்பார், அப்போவே புல்லட்டில் தான் வருவார். அப்பா வந்து எஸ்ஐ போஸ்டிங்காக இருந்தார் ஊட்டியில், அது ஒரு மாதிரி மாசுக்கு அவரு. நீங்க சின்ன வயசு கனவு உங்களுக்கு என்ன, நடிகரா இருந்தா? என் பைக் ரேசர் போலீஸ் ஆகணும்னு ரொம்ப பெரிய ஆசைக்கா, ரொம்ப பெரிய ஆசை. அப்படியே போக எங்க அப்பா தவறிட்டாருங்க. அதுக்கப்புறம் எங்க அப்பா புல்லட் தான் ஓட்டிட்டு இருந்தாருன்னு சொன்னீங்க, அந்த புல்லட்டு அவர் ரொம்ப லவ் பண்ணுவாரு, ரொம்ப கேர் எடுத்து பார்த்துப்பாரு, வேற எந்த வண்டியுமே அவர் ஓட்ட மாட்டாரு. அந்த வண்டி ஒரு ஓரத்துல நின்றுட்டு இருக்கும், துரு பிடிச்சிட்டு அது ஒரு மாதிரி அழுக்கு பிடிச்சிட்டே இருக்கும். அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு எவ்வளோ எமோஷனல் ஆகும். அது அப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது அடி அப்பா இருந்திருந்தா இப்படி பார்த்துருக்க மாட்டாரு, என்னை கொண்டு போய் ஹாஸ்டலில் சேர்த்துட்டாங்க, என்னால் பார்த்துக்க முடியாது. அந்த வண்டியை வந்து பார்த்துட்டிங்கன்னா ஸ்டார்ட் பண்ணணுனாலே கஷ்டம், செல்ஃப் ஸ்டார்ட்லாம் கிடையாது. செல்ஃப் ஸ்டார்ட் வைக்கணும்னா 25,000 ஆகும் அதுக்கு. ஸோ செல்ஃப் ஸ்டார்ட்லாம் கிடையாது, கிக் பண்ணி தான் ஸ்டார்ட் பண்ணும். நமக்கு அவ்வளோ பலம் இல்லைல்ல, அப்போ கிக் பண்ணுவேன் ஸ்டார்ட்டே ஆகாது. கரெக்டாக வந்து பார்த்துட்டிங்கன்னா ஏதோ ஒரு லீவில் 10th போகும்போது ஒரு லீவ்ல வந்து பாத்துட்டீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிட்டே, லீவ் ஃபுல்லா ஸ்டார்ட் பண்ணிட்டே இருக்கேன். ஆனுவல் லீவ்ல நாளைக்கு ஸ்கூல், இன்னைக்கு வண்டி ஸ்டார்ட் ஆகுதுங்க, மறுபடியும் ட்ரிப்ல ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. அப்பல இருந்தே அது ஒரு மாதிரி ஃபீல், அப்படியே பைக்கிங் லைஃப்ல வந்து. அப்புறம் ஒரு நாள் எனக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும் போது கூட வந்து பாத்தீங்கன்னா யூடியூப்ல நோக்கி போயிட்டு இருக்கேன், பேஷனை நோக்கி போயிட்டு இருந்தேன். சரி, ஆனா முன்னாடில இருந்தே எங்க அப்பா சொல்லுவாரு, சமி போலீஸ் வேணாம் சமி, ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகும் சமி, நாங்கள் ஃபுல்லாமே கோயம்புத்தூர் சாமி தங்கம் இப்படி தான் பேசுவோம் சாமி, தயவு செஞ்சு வேணாம் சாமி, ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகும் சாமி, நீ போனால் பெரிய போஸ்டிங் போயிடு, இல்லைனா வேணாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் நானும் யோசிச்சுட்டே அப்பாவோட லைஃப் பைக்கிங் ரொம்ப பிடிக்கும், சரி போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ட்ராவல் பண்ணி வந்தேன் அக்கா. அக்கா நான் வந்து R15 ஒன்றுக்கா, அது மெக்கானிக் ஷெட்டில் ரெடி ஆகிட்டு இருக்கு. Z900 ஒன்றுக்கா, அது என் ஃப்ரெண்டு ராஜஸ்தானுக்கு எடுத்துகிட்டு போயிட்டான். ஹயபுசா ஒன்றுக்கா, 3க்கா. மறக்க முடியாத எல்லாமேக்கா,
திடீர்னு போயிட்டு இருப்போம், திடீர்னு ஒரு சன் செட் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும், வாழ்க்கையில மறக்கவே முடியாது. லாங் டிரைவ்னா இங்கிருந்து லடாக் ரெண்டு வாட்டி போயிட்டு வந்திருக்கேன். காஷ்மீருக்கு வந்து பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் டு காஷ்மீர் 39 மணி நேரத்துல நான் ஸ்டாப்பா 3500 கிலோமீட்டர் பண்ணேன் 1.5 நாள்ல. கோயம்புத்தூர்ல இன்னைக்கு எடுக்கிறேன், நாளைக்கு மத்தியானம் போய் ரீச் ஆயிட்டேன். அவ்வளவுதான், கிட்டத்தட்ட 3500 கிலோமீட்டர். நான் வந்து லடாக் மட்டிருக்கேன், காஷ்மீர் பண்ணிருக்கேன், அதுக்கப்புறம் அடுத்தது வந்து குஜராத் டு ஏபி, அந்த ஏபி ஆந்திர பிரதேஷில் அதுக்கு பேர் என்னமோ சொல்லுவாங்களே அருணாச்சல பிரதேஷ் பிளான் வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம இந்த இது முடிச்சிட்டேங்க்கா, அந்த மாதிரி முடிச்சிட்டேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும்க்கா, அவரை ரொம்ப பிடிக்கும்க்கா, தலைனா தளபதினா ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும், கண்டிப்பா பாத்துருவேன். உங்களை நிறைய ஃபாலோவர்ஸ் கண்ணு மூடி லவ் பண்ணி உங்களை ஃபாலோ பண்றாங்க, அவங்களுக்கு தயவு செஞ்சு சொல்லக்கூடிய அட்வைஸ் ஏதாவது இருந்தா? தயவு செஞ்சு பைக் எடுத்துட்டு போகும்போது ஹெல்மெட் போட்டு ஓட்டுங்க. படிக்கிறது எந்த அளவுக்கு முக்கியமோ அதை விட நல்ல நட்புகளை நீங்க சம்பாதிச்சுக்கிறது ரொம்ப பெரிய முக்கியம். எந்த சிச்சுவேஷன்லயுமே உங்களை விட்டு போயிடக்கூடாது. நீங்க எவ்வளவு கஷ்டத்துலயும் இருந்தாலும் சரி, எவ்வளவு சந்தோஷத்துல இருந்தாலும் சரி, அவங்க எல்லாத்தையுமே உங்க கூட வந்து இது பண்ணணும். நாங்க வந்து பாத்தீங்கன்னா திடீர்னு பாத்துட்டீங்கன்னா ஒரு நல்ல ஹோட்டல்ல பெட்ல படுத்திருப்போம், திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா தரையில படுத்திருப்போம். ஒவ்வொரு இடம் தானே, அந்த மாதிரிலாம் அமைஞ்சாலும் எந்த டைம் வந்தாலும் உங்க கூட வர்ற மாதிரி ஒரு நல்ல நண்பனை உருவாக்கிப்போங்க. மேபி நிறைய பேர் நினைக்கலாம் எனக்கு அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டே கிடைக்க மாட்டேங்கிறாங்க, மற்றவங்களுக்கு எல்லாம் கிடைக்குது. ஆனால் அது ஸ்டார்டிங்ல அமையிறது கஷ்டம், ஆனால் அமைஞ்சிட்டாங்கன்னா வாழ்க்கை ஃபுல்லாக வருவாங்க, கொஞ்சம் டைம் எடுக்கும். பைக்ல வேகமாக போறதை பத்தி கொஞ்சம் அட்வைஸ் சொல்லுங்க. தயவு செஞ்சு வேகமாலாம் போகாதீங்க. நாங்கள் வேகமாக போகும்போது நாங்கள் எல்லாமே சொல்லிவிடுவோம். ஸோ நாங்கள் ஹெல்மெட்டு, ரைடிங் கேஸு, ஜாக்கெட்டு, கிட்டத்தட்ட ஒரு இந்த ஃபீல்டே வந்து பார்த்தா 4 வருஷம் சம்திங்காக இருக்கும். இதுலேயே நாங்கள் ஊறிட்டோம். பைக்கோட அந்த சைஸ்லேருந்து நம்ம கரெக்டாக ஒரு கட் அடிச்சு போகிறோம், கரெக்டாக ஒரு 40லேயே போகிறோம், இல்லை ஒரு 100ல போகிறோம்னாலும் நமக்கு அது ரொம்ப தெரியும். புதுசாக வந்துட்டு அந்த மாதிரி பண்ணக்கூடாது. அதே மாதிரி வந்து பண்ணால் ஸ்டார்டிங்கில் பைக் வாங்குறவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு R15 V3 எடுக்கலாம். ஒரு லோவர் சிசிலேருந்து ஹையர் சிசி போகிறது தான் பெட்டர். 155 சிசியை முடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் ஒரு டியூக் 390 எடுக்கலாம். 390 கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு 600 சிசி போகலாம். 600 சிசியை முடிச்சா தான் 1000 சிசிக்கு போகணும். நிறைய பேர் நானே பார்த்துருக்கேன், என் ஃப்ரெண்ட்ஸே வந்து பண்ணால் டைரெக்டாக 1000 சிசி வாங்குவாங்க. ஆனால் அது வாங்கக்கூடாது. டைரெக்டாக 1000 சிசி வாங்கினா அதோட திறனே நமக்கு தெரியாது. இப்படி திருப்பும்போது எப்படி அது போகும், இவ்வளோ த்ராட்டில் இவ்வளோ டிஸ் பண்ணால் அது எவ்வளோ இழுத்துட்டு போகும்னு சொல்லி யாருக்குமே தெரியாது. அதனால அதே மாதிரி தான் வீட்டில் யாராவது நிறைய கொஞ்சம் நல்ல பணக்கார ஃபேமிலியில் வந்து பண்ணால் ஏதாவது பசங்க கேட்டாங்கன்னா உடனே வாங்கி கொடுத்துருவாங்க. ஆனால் நான் அதை ரெக்கமெண்டே பண்ண மாட்டேன். உங்கள் பையனுக்கு நீங்கள் வாங்கி தரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நல்ல விஷயந்தான். ஆனால் லோவர் சிசி பைக்காக வாங்கித்தாங்க, அது சேல் பண்ணிட்டு மறுபடியும் ISCC அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் அப்கிரேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை இருக்கு. உங்களுக்கு அதிகமாக டென்ஷன் ஷார்ட் டம்பர் ஆவீங்களா இல்லை வந்து நார்மலாக இருக்கும்? கோவம் வந்தால் கோவப்பட்டுருக்கா? கோவப்பட்டுருங்க. உங்களோட இன்கம் இப்போ என்ன? என்னோடது 2 லட்சம் வருங்கக்கா. ஆனால் பைக்குக்கு பெட்ரோல் போடுறதே பார்த்தது. ட்ராவலில் இருக்கிறதுனால பைக்கு நம்ம பைக் வாங்குறோம், அடுத்தது அப்கிரேட் பண்ணுறோம். பைக்கோட சர்வீஸே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ வரும்னு எதிர்பார்க்குறீங்க. அதே மாதிரி நம்மளோட சேலரி வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோதான் வரும்னு சொல்லிட முடியாது. திடீர்னு 1.50 வரும், திடீர்னு 2 வரும், திடீர்னு 2.5 வரும், திடீர்னு 3 வரும், திடீர்னு 4 வரும், திடீர்னு 5 வரும், சொல்லவே முடியாது. நம்மளால ப்ரெடிக்டே பண்ண முடியாது. முதல்ல மந்த்லி வந்து பார்த்தீங்கன்னா 30 வீடியோஸ் போட்டிங்கன்னா நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஒரு காசு சம்பாதிக்கலாம். நாங்கள் போடுறதே மாதம் 15 வீடியோ தான். 15 வீடியோவில் சில டைம் 12 வீடியோ ஆகிடும், 10 வீடியோ ஆகிடும். இப்போ இன்னைக்கு நான் இங்கே வந்திருக்கேன், என்னால் வீடியோ போட முடியாமல் இருக்க முடியாது. அதனாலே வந்து காலைல 9 மணி வரைக்கும் உட்காந்து எடிட் பண்ணி வீடியோ அப்லோட் பண்ணிட்டு தான் வந்திருக்கேன். இப்போ மறுபடி போனோடனே கொஞ்சம் தூங்கி இருந்துச்சோடனே இந்த வ்ளாக் நாளைக்கு காலைல பண்ணணும்னு வந்துடும். ஆமாங்க, பைக்லேயே வந்தீங்க. சரி, இதுக்கப்புறம் ஹீரோ ஆகிட்டீங்க, நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு, ரொம்ப பொறுப்புள்ள ஒரு பர்சனா இருந்து உங்களை மாதிரி உங்களை ஃபாலோ பண்ணக்கூடியவங்களுக்கு கண்டிப்பா ஒரு நல்ல விஷயங்களா நீங்க நடக்கணும். கண்டிப்பா ஒரு நம்பிக்கையான ஒரு பர்சனா நீங்க தமிழ் இண்டஸ்ட்ரியில இருக்கணும். நிறைய பேருக்கு உங்களை நிறைய பேர் ஃபாலோ பண்றாங்க. சோ விஷ் யூ ஆல் தி வெரி பெஸ்ட் வாசன். தேங்க்யூ, ரொம்ப நன்றிங்கக்கா. தேங்க்யூ, ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்ஸ்.